கட்டால் என்ன, அச்சத்தை விட்டால் என்ன, மச்சானை தொட்டால் என்ன, அச்சத்தை விட்டால் என்ன, வெக்கத்தில் கண்ணம் கொஞ்சம் மாறியதென்ன, முந்தானை முல்லைப்பூவை மூடியதென்ன, முத்தத்தில் மஞ்சம் கொஞ்சம் ஆடியதென்ன, ரத்தத்தில் மின்சாரங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் மட்டும் நீங்க எங்க கிட்ட சொல்றீங்க. கவலைப்படாதம்மா, அந்த பையனையே நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அப்படின்னா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? என்ன கேள்விப்பட்ட? இவ அந்த மெக்கானிக் பையல விரும்புறா, நேசிக்கிறா,
இதுல என்ன தப்பு? உங்களுக்கு மூளை இருக்கா? நீ இருக்குன்னு சொன்னா இருக்கு, இல்லைன்னு சொன்னா இல்ல. எனக்கு தெரியாம என் பொண்ணு ஒருத்தனை எப்படி விரும்பலாம்? அம்மாவுக்கு தெரியாம பொண்ணு செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் இது ஒண்ணுதான். போதும், இப்படி எல்லாம் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து என் மானத்தை வாங்க திட்டம் போட்டிருக்கீங்களா? ஆஃப்டர் ஆல், ஒரு மெக்கானிக் பையன் அவனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதா? நோ நோ, இட்ஸ் இம்பாசிபிள். அவ ஏழையா இருந்தாலும் பரமயோக்கியன். வாய மூடுங்க ராதா. உனக்கு வரப்போற மாப்பிள்ள யார் தெரியுமா? மிஸ்டர் அசோக், MBBS, FRCS, லண்டன். நோ, நான் அந்த ராஜாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏண்டி, உனக்காக நான் போய் அந்த பரதேசி பையன் கிட்ட பேசி அவமானப்பட்ட போயில்லாத காதல் இப்ப எப்படி திடீர்னு வந்தது? அப்ப மூடு இருந்திருக்காது, இப்ப மூடு வந்திருக்கும். அண்ணா, காதல்ங்கிறது கரும்பு மாதிரி நுனில கரிக்கும், போக போக அடியில இனிக்கும். இப்ப திதிக்கிறாப்பட்டு இருக்கு, சாப்பிட்டு போட்டுமே. இனிமே நான் என்ன கிழமை என்ன, அடுத்த வாரமே நிச்சயதார்த்தம். அம்மா, மறுபடியும் சொல்றேன், நான் அந்த ராஜாவை தான் கட்டிக்குவேன். அந்த காலி பயலுக்கு உன்னை கட்டி கொடுக்கறத விட என் கையாலே உன்னை வெட்டி போட்டுடுறது எவ்வளவு மேல். அதையாவது செய், நிம்மதியா போய் தொலைஞ்சிடுவேன். ஓ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? நீ பேசலடி, அவன் உன்னை பேச வைக்கிறான். இரு இரு, நான் இப்பவே போய் அவனை ரெட்ல ஒண்ணு பாத்துட்டு வரேன். அண்ணா, மறுபடியும் அவட்ட தகராறு வரணும் சொன்னா கேளு. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது, என்ன தடுக்காதீங்க. அண்ணா பாரு, வீணா விரோதத்தை வளர்த்துக்காரு, சொன்னா கேளு. அண்ணா அண்ணா, அந்த நெஞ்சு வலி மாத்திரை கொண்டாமா? வாட் மேன், என் மர்சிடிஸ் பென்ஸ்ல ஷாக் அப்சார்பர்ஸ் வீக்கா இருக்கு, பார்க்க முடியுமா? ஓ, பார்த்துடலாமே. வீக்னஸ் சரி பண்றது தானே என்னோட வேலை. ஏய் முத்து, என்ன 500 ஏக்கர் அன்னபூர்ணி அம்மாவுக்கு ஒரு சேர் போடு. உங்களுக்கு வேற வேலை இல்ல. ஏய், மேட்ட குடு. ஏய், என்ன இங்க இல்ல, என் கார் பக்கத்திலே போடு மேன். சரி சரி, ஓடி ஓடி ஓடி. ஏமா, இத நிறைய ஆயிக்கு இருந்துச்சு, கிரீஸ் போட்டு சுத்தமா தொடச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன என்ன போய் மறுகிறா? ஹலோ, கார் ஷாக் அப்சார்பர் எல்லாம் நல்லா தானே இருக்கு? அது எனக்கு தெரியும். பின்ன எதுக்கு என்ன பார்க்க சொன்ன? நான் வந்தது ஓ ஷாக்க அப்சார்ப் பண்றதுக்கு. ஷாக்க எனக்க? ஷோக்கா இருக்கிற உனக்கு என் கார் ஷெட்டுக்கு வந்தாதான் ஷாக்கா இருக்கும். இந்த ஷெட்டு உனது, இந்த நாற்காலி உனது. ஓ ஷெட்ல, ஓ நாற்காலியில நான் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், நீ என் கால் அடியில அடிமமா நடக்கிறேன். இது ஒன்னே போதும் எனக்கு உனக்கு இருக்கிற வித்தியாசத்தை எடுத்து காட்ட. ஏன் அந்தஸ்துக்கு முன்னால நீ இதோ உன் கையில வச்சிருக்கிறியே அழுக்கான வேஸ்ட், அதுக்கு சமம். இந்த மாதிரி எத்தனையோ தொழிலாளிங்க கையில அழுக்கு வேஸ்ட் பிடிக்கலன்னா உன்ன மாதிரி பணக்காரன் தான் இதுல பவனி வர முடியாது. அன்னப்பூர்ணி அம்மா, இது ஏன் ஷெட்டு, நீ உட்கார்ந்து இருக்கிறது ஏன் சேரு? இப்ப நான் சொல்றேன், எந்திரி. ஐ டேக் இட் அப். என் பொண்ணுக்கு என்ன மருந்து போட்டு மயக்கன? மயக்கன மயங்கனதுன்னா மயக்கனது உன் பொண்ணு. அவனை கட்டிக்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? என்ன இல்ல, எல்லாம் இருக்கு. முக்கியமா மூணு மை இருக்கு, இளமை, ஆண்மை, உழைச்சு சம்பாதிக்க கூடிய திறமை. அதோட சேர்த்து இன்னொரு மையம் இருக்கு. என்ன? அதுதான் வறுமை. இந்த நிலைமையில உன் பொண்ண நான் கல்யாணம் பண்ணிட்டு உன் திமிரை அடக்கி ஓ வாயாலேயே என்ன வாங்க மாப்பிள்ள வாங்கன்னு சொல்ல வைக்கல. உன் பகல் கனவு எல்லாம் பலிக்காது. என் பொண்ணுக்கும் லண்டன் ரிட்டன் டாக்டர் அசோக் குமாருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. வேணும்னா நீயும் வந்து வேடிக்கை பார்த்து, டிரைவர்ஸ்க்கு எல்லாம் கடைசியில தனியா ஒரு பந்தி இருக்கும், அவங்களோட உட்கார்ந்து நீயும் சாப்பிட்டுட்டு போ மெக்கானிக் ராஜா. எடு மேன் உன் ஸ்க்ரூ டிரைவர் எடு. என் பொண்ட கட்டிக்கிற மூஞ்சியா இது? ஏன் 500 ஏக்கரா நிச்சயதார்த்தம் நீ சாப்பிட கூப்பிட்டுச்ச, போலாமா? என்ன உன் ஸ்பேனர் மீசியை கழட்டிடுற, போய எப்ப பாரு என் பரம்பரை சொத்தை நீ கவலைப்படுத்துற, போயண்ணா.
விட்டுறேன், நான் விட்டுறேன். ஹலோ, அசோக் ஹியர். ஹாய் அசோக், நான் இந்தியாவில இருந்து அன்னபூர்ணி ஆண்டி பேசுறேன். ஹலோ ஆண்டி, ஹவ் ஆர் யூ? ஓ, ஐ அம் ஃபைன். லண்டன் எல்லாம் எப்படி இருக்கே? நல்லா கூலா இருக்க ஆண்டி. ஆமா, என்ன விடியகாலையில? ராதாவோட ஜாதகப்படி அவ கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சாகணும். கல்யாணமா? லிசன் டு மீ, நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன், நீ உடனே புறப்பட்டு வா. ஓகே? ஓஹோ, அந்த ஏற்பாடுலாம் நடக்குதா? மனசார ஒருத்தர் ஒருத்தர் மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கிற நல்ல வீட்டுக்கா. இது பெரிய எடுத்து பொண்ணு, அவங்க அப்பன் பேர சொன்னா தெரியாது, அவங்க ஆத்தா பேர சொன்னதா ஊருக்கே தெரியும். நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த அண்ண பொண்ணோட மகதான் கிடைச்சாளா? கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம கை குழந்தையோட இந்த வீட்டை விட்டு விரட்ட கூட பாப்பாது. அந்த குடும்பத்துக்கு நமக்கு என்னமா சம்பந்தம்? நீயும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான்ப்பா. அன்னபூரணி உங்க அப்பா கூட பிறந்த சொந்த தங்கச்சி, உன் அத்தை. அப்படியா? ஆமாப்பா, அழகா இருந்த நம்ம குடும்பம் அன்னபூரணியோட ஒண்ணு வீட்டு அண்ணன் முத்தையா பணத்துக்கு ஆசைப்பட்டு உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அலங்கோலம் ஆயிடுச்சு. நான் இருக்கிறது எல்லா விதத்திலையும் தனக்கு இடைஞ்சல்னு முத்தையா நினைச்சான். அப்ப நான் கர்ப்பமா இருந்தேன். என் வயசுல இருந்த நீ அந்த ஆஸ்திக்கு வாரிசு ஆயிட்டா, தனக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுமேனு நினைச்சு ஒரே நேரத்துல என்னையும் என் வயசுல இருந்த உன்னையும் ஒழிச்சு கட்ட அந்த சண்டான முத்தையா சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க, பழகும் போதே ஏதோ கசமுசா நடந்து போயிருக்கு. அண்ணா,
நான் உன்ன அப்படி அவசர புத்தி இல்ல. கரெக்ட். ஏன் தம்பி போய் சொல்ல மாட்டான்? ஒருவேளை டாக்டர் அம்மா போய் சொல்றாங்களோ? நான் எதுக்காக போய் சொல்லணும்? அப்படினா நம்ம குடும்பத்துக்கு வந்த மருமக சதி சாவத்ரி இல்ல சதிகார சாவத்ரி. தம்பி இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நிமித்திக்கிட்டு நீ எப்படா ஊருக்குள்ள நடமாட போற? எப்படா உயிரோடு இருக்க போறாய்? மாப்பிள, இப்படி ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டிருந்தா நாக்க புடின்னு செத்து இருப்பேன். இறந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தற்செயல அந்த டாக்டர் அம்மாவை சந்திச்சு நடந்த உண்மையில எல்லாம் சொன்னாங்க. ஏப்பா, அந்த சதிகாரியோட பொண்ணு நீ கல்யாணம் செய்துக்க போற? ஆமாமா ராஜா. எவனுக்கோ பிறந்தவன் எந்த வாய் சொல்லுச்சோ அதே வாயால உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு என்ன மாப்பிள்ள மாப்பிள்ளன் கூப்பிட வைக்கல. நான் என் அப்பனுக்கு பிறக்கலமா? நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா? இந்த 500 ஏக்கர் அன்னபூரணி அம்மா தன்னுடைய அருமை மகளுக்கு எப்படிப்பட்ட மாப்பிளைய தேர்ந்தெடுத்திருக்கான்னு பாக்க நீங்க எல்லாரும் ஆவலா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல பாக்கதான் போறீங்க. இந்த நேரத்துல பொறாம புடிச்சவங்க சில பேரு என்னெல்லாம் பேசுறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். குத்துரா குத்துரா நம்மளத்தான் குத்துரா. இந்த 500 ஏக்கர் அன்னபூரணி அம்மா, ஐயோ எத்தனை தடவை மேல மேல. இப்ப என் வருங்கால மாப்பிளைய உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அசோக். ஹாய். லண்டன் வருது, லண்டன் வருது. இவர் தான் டாக்டர் அசோக், MBBS, FRCS, லண்டன். ஹாய். ஹாய். தாதா இங்க வாமா. நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இவங்க எல்லார் முன்னாலையும் சொல்லு. சொல்றேம்மா. எங்க அம்மாவை பத்தி தெரியாதவங்க இந்த ஜில்லாவில யாருமே இருக்க முடியாது. இவங்களுக்கு இந்த பேரும் புகழும் எப்படி வந்தது? ஏன் வந்தது? சமூக சேவை, ஏழைங்க மேல இருக்கிற பாசம், ஏழைங்க மேல இருக்கிற அன்பு, ஏழைங்க மேல இருக்கிற கருணை. ஏழைங்க கண்ணீர் வடிச்சா இவங்களும் வடிப்பாங்க. ஏழைங்க வீட்டுல ஏதாவது ஒண்ணுனா இவங்களும் கலந்துப்பாங்க. இப்படி ஏழைங்க ஏழைங்க ஏழைங்கன்னே அலைவாங்க. இப்பேற்பட்ட அம்மா வயிற்றுல பிறந்தா அவங்க பேரை காப்பாத்த விடாம. அதனால நானும் ஒரு ஏழை பையனை பார்த்து மனசார காதலிக்கிறேன். இப்ப நான் அவரை உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். ராஜா வாங்க. இது தமிழ்நாடு, உன் லண்டன் பற்புள்ள இங்க வேகாது. ஏற்கனவே தண்ணி பஞ்ச வேற பெருச்சாலி. என்ன சார் விஷயம்? உன்னை மாமியார் விட்டு கூட்டு போ வந்திருக்கிறாங்க.
சும்மா எங்க அம்மானு கேட்க போறேன் இல்லையா? அதுதான் இல்லப்பா. அன்னபூர்ணி மனம் திருந்தி நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் உனக்கும் ராதாவுக்கும் கல்யாணம் இல்லை. இப்ப தெரியுதா நமக்கும் சாவித்திரி அம்மாவுக்கு என்ன சம்பந்தம்? அப்படின்னா சாவித்திரி அம்மாவோட பையன்தான் ராஜாங்கிற உண்மையை நம்ம அன்னபூர்ணி அத்தைக்கு சொல்லினா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல? அறிவு கட்டம் உண்டா? அப்படியே அடிச்சு கொண்டுடுவேன். இந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாதுரா. நமக்கும் அன்னபூர்ணி அம்மாவுக்கும் தூரத்து சொந்தம் தான். அவங்க சொந்தம் அப்படி இல்ல, ரொம்ப நெருக்கம். விஷயம் தெரிஞ்சது ஒன்னா சேர்ந்துருவாங்க. அவங்கள சேர விட கூடாது, அப்பதான் நமக்கு நல்லது. தங்கச்சி தங்கச்சி, இன்னைக்கு தாமா நான் உன்னை அழுதே பாக்குறேன். மாப்பிள்ள, என் தங்கச்சி எறும்பு கடிச்சா கூட அம்மா அம்மான்னு அழமாட்டான், அண்ணா அண்ணான் தான் அழுவா. இன்னைக்கு தான் இவ அழுது பாக்குறேன்னு இப்பதான் சொன்னீங்க. அட, ஒரு பேச்சுக்கு சொன்னா இலக்கணம் எல்லாம் கேப்பீங்களா? தங்கச்சி வந்து ஒரு வாய் சாப்பிடுமா? நீங்க சாப்பிட்டீங்களா? துக்கம் தொண்டை அடைச்சது, வேற வழி இல்லாம தத்துணுண்டு ஒரே வாய் சாப்பிட்ட. உங்களுக்கு பெரிய வாய். தங்கச்சி, இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன், என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரு, நாம ரெண்டு பேரும் சம்பந்தி ஆயிரலான்னு. நீ கேட்டியா? நீ ஃபாரின் மாப்பிளையா பார்த்த? உன் பொண்ணு ஹார்ன் அடிக்கிறவனா பார்த்து போயிட்டா? ஆனா இனிமே நான் விடமாட்டேன். ஒன்னே ஒண்ணுதான். என்னது? கொலை. கொலையா? யார? அந்த ராஜா பயலதான். என்னடா மீட்டிங்கா பேசுற? யார அவன் கையில தட்டு? எனக்கு ஆயுசு நூறு. என கொலை செய்யணும் பேசிட்டு இருக்க போதே நான் வந்துட்டேன் பாத்தியா? சொத்தையா, சாரி முத்தையா. இதுக்கு தாண்டா கம்யூனிட்டி சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு சொல்றது? யாரா எப்படி எப்படி பேசுறது? ஒரு தராதரம் இல்ல. நம்ம தம்பியாச்ச. என்ன குப்புன்னு வேறுக்குதா? ராத்திரி தண்ணி கொஞ்சம் கூட அதான். உனக்கு தைரியம் இருந்தா என்ன கொலை பண்ணு, நான் அது வரைக்கும் சோஃபால உட்கார்ந்து இருக்கேன். என்ன தைரியம் உனக்கு? என் மானத்தை வாங்கிட்டு இப்ப மறுபடியும் என் வீட்டுக்குள்ளே வந்திருக்கியா? வெளியே போ. எது எது அது? ஓவிடா, எவ சொன்னது? நீங்க வீட்டுக்கு வரும்போது எப்படி வந்தீங்க? ஒரு கையில பழைய பைய, இன்னொரு கையில புது தாலி. பைய ஸ்டாண்ட்ல மாட்டின, தாலிய அன்னபூர்ணி அம்மா கழுத்துல மாட்டின. பயங்கரமான தைரியசாலி. இன்னொரு தடவை சொல்லு. நீங்க பயங்கரமான தைரியசாலி. என் வாழ்க்கையிலேயே முத முதல்ல இப்பதான் இந்த வார்த்தையை நான் காதுக்குள்ள கேக்குறேன். ஆக நீங்க எதுவும் சம்பாதிக்கல. கையாளாதவன் சோம்பேறிங்கிற பேரை தவிர நான் வேற எதையுமே சம்பாதிக்கல. ஐயோ வாய முடுங்க, என் பிரஸ்டேஜ் எல்லாம் போகுது. மாமா, அதோ நிக்கிறாங்களா அந்த அம்மா? யார்? இந்த அம்மாவா? அவங்க புதுசா ஏதாவது சம்பாதிச்சாங்களா? இதெல்லாம் உன் பொண்டாட்டி ராதாவோட தாத்தா சம்பாதிச்சது. சோ இது பாட்ட சொத்துங்கிறீங்க? சோ இதுக்கு வாரிசு அவர் பேத்தி. பொண்டாட்டியோட